வரலாற்று சிறப்பு மிகு மாபெரும் இயக்கம் நம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இளைய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 11 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பேற்றார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறுவைக்கு பிறகு கழகம் 2 உடைந்தன. அதில் 33% வாக்குகளை பெற்ற திமுக தான் ஆட்சி பொறுப்பேற்றது. 1989 சட்டமன்றத்தில் நிதிகளை அறிக்கக்கூடாது என்று வாதம் செய்தேன். ஒரு பெண் என்று பாராமல் என்னை மாடபங்கப்படுத்த முயன்றார்கள், என்னை காதல் எட்டி உரைத்தார்கள். அத்தகைய முதல்வராக இருந்த கருணாநிதியின் கண் முன்னாலே நடந்தார். அது மட்டுமல்ல, அதை பற்றி ஒரு நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்தேன். மிகப்பெரிய ஒரு கொலை வழக்கு மூடி மறைக்கப்பெற்றது. அது மட்டுமல்ல, பிறகு பாண்டிச்சேரி பிரச்சாரத்தை முடித்துவிட்டு பிறகு நான் சென்னைக்கு வருகிற வேளையில் என் காரை மீறி லாரியிட்டு மோத செய்தார். என்னை அரசில் இருந்து ஒழிக்க வேண்டும் என்ற நட்பாசில் உணர்வால்தான் கருணாநிதி எல்லா மிகத்தில் ஈடுபட்டு வருகிறார். உங்களை நல்லாசையால் தான் அப்பொழுது உயிர் தப்பினேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 6000 மைலுக்கு அப்பால் அமெரிக்க மருத்துவமனையில் படுத்துக் கொண்டு மருத்துவம் பார்த்துக் கொண்டிருந்த போதுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்னை தொலைபேசியில் அழைத்தார்கள். என்னவென்றால், இந்த தொண்டர்களுக்கு நீதான் பாதுகாப்பு, அவர்களுக்கு நீதான் பாதுகாப்பு என்று சொல்லி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தாயார் படத்தின் முன் என்னிடத்தில் சத்திய பெற்றுக் கொண்டார்கள். இருந்தால் பழத்தையவே பிடித்திருக்கும். ஆகவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய மாபெரும் இயக்கத்தை தமிழகத்தில் 1991 பெண்கள் கொட்டில் குழந்தை திட்டத்தை நிறைவேற்றினோம். பல்வேறு மக்களின் நலன்காத்து கழகம் 2011 2016 நடைபெற்ற சட்டமன்றத்தில் தமிழக வாக்காளர் பெருமக்கள், இந்த பகுதியில் இருக்கிற விவசாய பெருமக்கள் மகத்தான தீர்ப்புகளை என் மீதும் எங்கள் கழகத்தின் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்த தமிழக வாக்காளர் பெருமக்களுக்கு விலையில்லாமல் 20 கிலோ அரிசி வழங்கப்பட்டது. உங்கள் அன்பு சகோதரி அரசு.